வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். சாம்சங் பையனா வந்து மார்ச் 11 அன்னைக்கு இந்தியாவில் கேலக்ஸி M12 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. என்னடா சாம்சங் கேலக்ஸி எக்ஸிஸ்டிவாக நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் லான்ச் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்கோட வேலையை வந்து காமிச்சிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ரீலோடர் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணி வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன்னு வந்து சாம்சங் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, இந்த ஃபோனில் அப்படி என்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சாம்சங் வந்து மான்ஸ்டரிலோடனு வந்து கிளைம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. சாம்சங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட எல்லா ஸ்பெக்ஸையும் வந்து லீக் பண்ணிட்டாங்க. சாம்சங் கேலக்ஸி M12 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாஸ்டிக் பில்டு வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.5 inch 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளே வந்து கொடுக்க போகிறாங்களா? என்னடா சாம்சங் பட்ஜெட் செக்மெண்ட்டில் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே கொடுக்குறாங்களா நீங்கள் நினைப்பீங்க. அங்கே தான் சாம்சங் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. கேலக்ஸி M12 பார்த்தீங்கன்னா வந்து 6.5 inch HD PLS PLS LCD டிஸ்பிளே தான் வந்து கொடுக்க போகிறாங்க. சாம்சங் வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்தாலே வந்து பெரிய விஷயம். 90Hz ஆம்லெட் டிஸ்பிளே கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா வாய்ப்பே இல்லை நண்பா. கேமராஸ் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 48MP குவாட் கேமரா சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. மெயின் சென்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 48MP சாம்சங் GM2 சென்சர் வந்து கொடுக்க போகிறாங்க. இது போக 5MP அல்ட்ரா வைட் லென்ஸ், 2MP மேக்ரோ, 2MP டெப்த் சென்சர் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃப்ரண்ட்டில் 8MP செல்ஃபி கேமரா இருக்குன்னு வந்து தகவல் வந்திருக்கு. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் சாம்சங் பார்த்தீங்கன்னா வந்து 8nm ஆர்கிடெக்சரில் கொடுக்குற ஒரு எக்ஸினோஸ் ப்ராசர் வந்து கொடுக்குறாங்களா? என்ன ப்ராசர் அப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸினோஸ் 850 தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் வந்து ஆக்டாகோர் ப்ராசர், காட்டக்ஸ் 855 கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப் ட்ராகன் 450 ஈக்குவலாக தான் வந்து இருக்கும். இந்த ஃபோன் வந்து நார்மல் யூசர்ஸ்க்கு வந்து ஓகேவான ஃபோனாக இருக்கும், பட் ஹெவி யூசர்ஸ் கேமர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக வந்து சூட்டபுளாக இருக்காது. இந்த ஃபோன் வந்து ரெண்டு ஸ்டோரேஜ் காம்பினேஷன் வரப்போது 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ், 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் காம்பினேஷன் வந்து வரப்போகுது. சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் ஆண்ட்ராய்டு 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 1UI 3.0 வந்து போட்டு கொடுக்க போகிறாங்க. சாம்சங் கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தாகணும், சாஃப்ட்வேர் வந்து எல்லா ஃபோன்ஸ்க்கும் ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் டக்கு டக்குன்னு வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் வந்து யூஎஸ்பி டைப் சி போர்ட் அப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. சாம்சங் பார்த்தீங்கனா வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் பயங்கரமாக வந்து பேட்டரி கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து 6000mAh பேட்டரி வந்து கொடுக்க போகிறாங்க. 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்க போது சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுக்க போகிறாங்க. சாம்சங் கேலக்ஸி M12 வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து லான்ச் ஆக போது. இந்த ஃபோனோட பேஸ் மாடல் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 12,000 இருக்கும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஒர்த் கிடையாது தான். இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சாம்சங்கோட M12 வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஆம்லெட் டிஸ்பிளே, எக்ஸினோஸ் 911 ப்ராசர்லாம் வந்து கொடுக்குறாங்க. சாம்சங் இந்த ஃபோனை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் ரெடி பண்ணி வந்து கேலக்ஸி எஃப்ஸோட கேமிங் ரிவ்யூ, ஃபுல் ரிவ்யூ எல்லாமே வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணால் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.